ஒரு மினி நடிகர் சங்க தலைமை போலாகிவிட்டார் சிவகார்த்திகேயன். நண்டு சிண்டு ஹீரோக்களிலிருந்து நாடி வியக்கிற ஹீரோக்கள் வரை அவரது தொலைபேசிக்கு வந்து துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு போயிருக்கிறது நிலைமை. சிவா அழுது சில மணி துளிகளுக்குள் அவரிடம் பேசிய ரஜினி அவருக்கு ஆறுதலும் தேர்தலும் அட்வைஸையும் சொல்லி முடித்த சில மணிதுளிக்குள் அடுத்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் அழைச்சாராம் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் அவங்க இருவரும் பேசியது நிறைய நிறைய என்றாலும் எழுதும்படியான விஷயங்கள் இவ்வளவுதான். உங்க வளர்ச்சி என்னை பிரமிக்க வைக்கிறது என்று பேச்சோடு பேச்சாக விஜய் சொல்ல, என்ன ஒரு பெரிய மனசுப்பா இவருக்கு என்று வியந்தபடியே தன் பேச்சை தொடர்ந்திருக்கிறார் சிவா. வளர்ந்தால் நிறைய பிரச்சனை வரும், ஆனால் எதற்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. நிறைய கிசுகிசுகள் வரும், அதற்காகவும் டென்ஷன் ஆக கூடாது. சுற்றி நடப்பது எல்லாத்தையும் கவனிங்க, ஆனால் எதற்கும் வெளிப்படையாக கருத்து சொல்லாதீங்க என்றெல்லாம் கூறிய விஜய் கடைசியாக சொன்னதுதான் சிவகார்த்திகேயனை சுற்றி நிற்கும் பிரச்சனையை சமாளிக்கும் எளிய வழி. அப்படி என்ன சொன்னார் விஜய் அப்படின்னா, நிறைய தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணுங்க, வேற வேற கம்பெனிக்கு கால் ஷீட் கொடுங்க என்பதுதான். சினிமாவில் பழம் தின்று கொட்டையை போட்டு அந்த கொட்டையை தின்று பழம் போட்டவர் விஜய். அதை கேளுங்க, எல்லாம் சரியா நடக்கும் தம்பி.